அரியலூர் கீழப்பலூர் நீதிமன்ற உத்தரவுப்படி இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடம் மீட்பு. தூத்துக்குடியிலிருந்து கேரளாவுக்கு கடத்த இருந்த 25 டன் ரேஷன் அரிசி மற்றும் கோதுமை குடிமை பொருள் வழங்கல் மற்றும் புலனாய்வுத்துறை போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டது. தப்பியோடிய கடத்தல்காரர்களை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் தில்லமநாயக்கன்பட்டி அருள்மிகு ஸ்ரீ கதிர் நரசிங்க பெருமாள் கோவில் மாசி திருவிழாவை முன்னிட்டு காலை 8 மணி முதல் ஜல்லிக்கட்டு விழா நடைபெற்று வருகிறது. ராமநாதபுரம் வழிவிடு முருகன் கோவிலில் 82வது ஆண்டு பங்குனி உத்தர திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மதுரையில் நடிகர் ரஜினிகாந்துக்கு முதன் முதலில் ரசிகர் மன்றம் அமைத்த ஏ.பி. முத்துமணி அவர்கள் மதுரையில் காலமானார். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பகுதியில் கணவரின் சித்தி மகனுடன் கள்ளத்தொடர்பில் இருந்த மனைவியை கண்டித்ததில் ஏற்பட்ட மோதலில் கணவர் மற்றும் அவரது அண்ணனின் மண்டையை உடைத்த கள்ளக்காதலன் தப்பியோடிய கள்ளக்காதலன் மற்றும் அவரது சகோதரனை போலீசார் தேடி வருகின்றனர். திருவேற்காடு நகராட்சிகளில் பூங்காக்களை ஆய்வு செய்ய சென்ற தமிழக பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர் அங்குள்ள உபகரணங்களை ஒவ்வொன்றாக பயிற்சி செய்து ஆய்வு செய்தார். மதுரையில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நடவடிக்கை தனது இல்லத்திலிருந்து சைக்கிளில் அலுவலகத்திற்கு வந்த மாவட்ட ஆட்சியர் அனீஷ் சேகர். நெல்லையப்பர் கோவில் பங்குனி உத்தர திருவிழா கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக துவங்கியது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பெரம்பலூர் அருகே சிமெண்ட் பல்கர் லாரி மோதி பெண் பலி.